நான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்களோட மன்றத்தில் வந்து சொல்லுவாங்க, உங்களோட கர்மம் அவ்வளோதான், அது முன்னோர்கள் செஞ்சது உங்களை வந்து பாதிக்க தான் செய்யும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு நல்லது செஞ்சால் அது உங்களோட குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்ல டெபாசிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி, அப்போ நான் வந்துட்டு ஓகே என்னோடய கர்மாவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் அது என்னோடய கர்மா அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸில் இருக்கிறேன். என்னோடய குழந்தையாவது இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், அவனுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலத்தோடு தான் அந்த அன்னதானம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நான் சுயநலத்தோடு பண்ணால் அது அவனுக்கு அது நல்லதாக முடியுமா, இல்லை அந்த சுயநலன்றதே ஒரு கெட்ட கர்மாவா? இல்லை, சுயநலங்கிறது வந்து நீங்கள் நல்ல காரியங்களை தானே பண்ணுறீங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்ல காரியங்களாக பண்ணுங்க. ரெண்டாவது இந்த குழந்தைகள்ங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய குழந்தைகள்ங்கிறது நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளே கிடையாது. அது நான் ஒவ்வொருத்தரும் அவங்க தான் அவங்களுடைய குழந்தைகள். இப்போ உங்களுடைய குழந்தைகள்ங்கிறது வந்து உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய குழந்தை. உங்களுடைய முற்பிறவிங்கிறது உங்களுடைய மூதாதையர்கள் கூட உங்களுடைய முற்பிறவி தான். ஒரு நபர் வந்து தனி நபர் தான், ஜாயிண்டே கிடையாது, வாரிசுங்கிறதே கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனி நபர் தான். பாடி தான் வேறே வழியே உள்ள சூட்சும சரீரம் ஒரே சரீரம் தான். சூட்சும சரீரத்துக்கு குழந்தைகளே கிடையாது, குழந்தையும் கிடையாது, அப்பா அம்மாவும் கிடையாது, ஒரே சூட்சும சரீரம் தான். அது பெர்மனண்ட்டாக ஒரே நபர் தான் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய கர்மா உங்களை மட்டும்தான் சம்மந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவது வேறு தனி ரூட், அது உங்கள் குழந்தைகள் தனி ரூட்டு, நீங்கள் தனி ரூட்டு, ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரூட்டு தான். இந்த சீனில் வந்து 32 ஜென்மாவுடைய இது இருக்கும்னு சொல்கிறாங்க, குழந்தை பிறகுதுன்னா பரம்பரையோட இல்லை, அது வந்து பாடியினுடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் பாடி வந்து ஒரு லிங்கில் தானே உடந்து திறந்து போயிட்டே இருக்குது. பாடி வந்து லிங்க் இருக்குது, பாடிக்கு லிங்க் இருக்குது, பாடி வேறு, சூட்சும சரீரங்கிறது வேறு. சூட்சும சரீரங்கிறது சிலவங்க வந்து பாடியோட்டே வெளியே வந்துடுவாங்க, இப்போ எப்படி பாடிக்குள்ளே போயிடுவாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அது அதனுடைய இயக்கம் தனி, பாடியுடைய இயக்கம் தனி. பாடிக்கு தான் இந்த மாதிரி தொடர்பு வருது. குழந்தைகள்ங்கன்னா தகப்பனாருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் குழந்தைகளுடைய இதுகளுக்கு வரும். இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸுடைய அஃபெக்ட், அது மற்றது அஃபெக்ட் பண்ணும், அது அதனுடைய தொடர்ச்சி. மற்றபடி சூட்சும சரீரத்தை பொறுத்தளவில் தாய் தகப்பன் குழந்தைகள்ங்கிற அந்த உறவே கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனித்தான் தனிதான். அப்போ இப்போ என்னோட முன்ஜென்ம கர்மான்றது நான் இதுக்கு முற்பிறவி என்னெல்லாம் எடுத்தேனோ, முற்பிறவியில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது இந்த பிறவிக்கு வருது. உங்கள் குழந்தைகளோ உங்கள் தாய் தகப்பனோ அது இதெல்லாம் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்ம பேருக்கு சில இது ஏதோ ஒரு சாந்திகள்லாம் பண்ணுறது. நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு நான் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தவசம் பண்ணுறோம், அவங்களுக்கு என்னெல்லாமோ பண்ணுறோங்கிறதெல்லாம் சும்மா நம்ம ஒரு நம்பிக்கைக்காக, ஒரு ஏதோ ஒரு இது, ஒரு ஆறுதலுக்காக, மன ஆறுதலுக்காக வச்சுக்கிட்டுறது தான். அதெல்லாம் ஒன்றுமே நன்றிங்க.